பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பிரியாணி மேன் என்கிற அபிஷேக் ரபியான் ஒரு பேர், ஒரு யூடியூபர். யூடியூப்ல எத்தனையோ உருப்படிகள் இருக்கின்றன, அதில் ஒன்று இது. அதனால் அது பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வெகு காலமாகவே திமுகவுக்கு எதிராக திமுக தலைவர்களை நக்கலடிப்பது, திமுகவின் அரசியலை நக்கலடிப்பது, நீட் மாதிரியான விவகாரங்களில் திமுகவை நொட்டை சொல்வது, பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பது, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆள் தான். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதெல்லாம் நடந்த போதெல்லாம் நம்ம யாரும் விமர்சிக்கவும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, திமுக தன்னை கார்னர் செய்கிறது, திமுக ஐடி விங் இந்த நபரை கார்னர் செய்கிறதுன்னு அதையும் கூட சொல்லலை. அவனுக்கு இப்போ விளக்கு பிடிப்பதற்காக வரக்கூடிய தமிழர் ஜோம்பிகள், அதிமுக ஆசாமிகள், பாஜக ஆசாமிகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த கேஸையெல்லாம்டா திமுக, அதுக்கு வேறு வேலை இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இவனுடைய ஒர்க்கிங் மாடல் என்னென்னா, இப்போ இர்ஃபான் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காப்புல, மதன் கௌரி அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தரையா போய் சாப்பாடு திங்க வேண்டியது, அதை ரிவ்யூ பண்ண வேண்டியதுங்க, இது ஒரு ஒர்க்கிங் மாடல்னு வைங்களேன். இப்போ இந்த பையன்னா விக்கிபீடியாவில் இருக்கிறதெல்லாம் படித்து அதை அப்படியே வீடியோவில் புரியுற மாதிரி சொல்கிறது. இப்படி எல்லா யூடியூபர்களும் தங்களுக்கான கண்டென்ட்டை எங்கிருந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. அது மாதிரி மேப்படியால் செய்யக்கூடியது என்னென்னா, வகுத்தறிச்சலை கொட்டுவது, வன்மத்தை கக்குவது. வன்மத்தை கக்கினால் ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதுவும் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த செம்மொழி பூங்கா இருக்குது, இந்த செம்மொழி பூங்காவை பற்றி அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்க்கே வந்து மேட்டர் பண்ணுவதற்காக தான் இருக்குது. இந்த பெஞ்செல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, பல பொசிஷன்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த புதருக்குள்ளே அவங்க அதை பண்ணுறாங்க, இந்த கப்பலுக்குள்ளே ஒரு ஜோடி கப்ளிங்ஸ் போடுது. நீங்க ஒரு கப்பல்ஸா, உங்களுக்கு மூணு மூளை வரைக்கும் ஏறி மூக்கு வழியா ஒழுகுதா, ஓயோக்கு போக காசும் இல்ல பக்கும் இல்லையா, கவலையப்படாதீங்க, உங்களுக்காக தான் இருக்கு செம்மொழி பூங்கா. கப்பல்ஸ் குஜால்ஸ் பண்ணும் போது வெயில் ஒரு தடையா இருக்க கூடாதுன்றதுக்கா வேண்டிதான் இந்த மரத்தை நட்டு இந்த பெஞ்ச் அது கீழே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பல பொசிஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியும். இது பார்த்தது காண்டு உனக்கு, அப்போ ஒரு இயல்பாகவே ஒரு வயத்தறிச்சல் வரும் இல்லையா, அத வந்து வீடியோவாக மாற்றி போட்டு இங்க இதுதான் பண்றாங்க, ஆனா நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவது. ஒரு இதெல்லாம் நடந்தப்பவும் யாரும் அன்னைக்கே மிதிச்சிருந்தா, அது யாரும் பண்ணல, அவ்வளவு ஒன்றும் பெரிய பிரச்சனை. செம்மொழி பூங்கானா அந்த பூங்காவுக்கு பின்னாடி பேரில் ஒரு அரசியல் இருக்கு. அந்த பூங்கா ஒரு யார்கிட்ட இருந்துச்சு பார்ப்பனர், அதாவது இந்தியாவிலேயே செம்மொழி பூங்காவில் மட்டும்தான் ஜோடியா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்களாம். அதான் அது வந்து ஒரு 100 வருஷம் ஒரு பார்ப்பனர்கள் கையில் இருந்தது, எழுதி கொடுத்தது, அதை மீட்டெடுத்து அதை அந்த இடத்த வந்து ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக மாற்றி கொடுத்தது. அதுக்கு ஏற்ற அப்படி இருக்க இடத்த வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகி தான் வந்து அதையும் பிடுங்க வேண்டியது இருக்குது. அந்த ஆர்டிகல்ச்சர் அந்த இடத்தையும் பிடுங்கி இப்போ தான் வந்து அரசு கையகப்படுத்தியிருக்கு. இவ்வளோ அரசியல் அதில் இருக்குது. இவன் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு புதருக்குள்ளே போய் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அது மாதிரி என்னென்னா, டெய்லர் அக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் எடுக்குது. அது வீடியோவில் என்ன பண்ணுதுங்கிறத வைத்து விமர்சிப்பது, கிண்டல் பண்ணுறது. இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபேமஸ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால நீங்கள் எதிர்கொள்ள தயாராகி தான், அதுனா அதுவும் பிரச்சனை இல்லை. அதை போயிட்டு இது ஸ்கேம் பண்ணுது, இது வந்து ஜாக்கெட் விற்கிறக்காக வரல, இது மாதிரியான வேலைகளை எல்லாம். அப்போ இதை பார்ப்பதற்கு ஆமாம் ஆமாம் இவன் கரெக்டாக தான் சொல்கிறான்னு சொல்கிற இவனை மாதிரியே மனநிலை இருக்கக்கூடிய ஆட்கள் வருவது, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கும். இந்த வன்மத்தை கக்கும் வரிசையில் அவன் பண்ண இன்னொரு வேலை தான், இந்த சமீபத்தில் இர்ஃபானை பிடிச்சி நோண்டி அவன் திருப்பி அதற்கு ஒரு பதிலை சொல்லி, இர்ஃபான் கார் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு இல்லையா, இர்ஃபானுடைய மச்சானம் யாரோ காரை ஓட்டிட்டு போய் உள்ள இர்ஃபானும் இருந்ததாக கேள்வி, அது ஒரு ஆக்சிடென்ட் வழக்கு அது நடந்து கொண்டு இருக்குன்னு வைங்களேன். அதில் கொலை செய்துவிட்டு அரசாங்கத்தின் இவனுடைய பிரபலத்தை பயன்படுத்தி அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி இர்ஃபான் இதிலிருந்து தப்பிச்சிட்டதாக ஒரு கதையை சொல்லி அந்த பையன் அதுக்கு கவுண்டர் கொடுத்து அது ஒரு பக்கம் ஓடிட்டு, அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருந்த வந்திருப்பான். எதுக்காக சொல்றேன்னா, இவனுடைய ஒர்க்கிங் பேட்டர்னே இதுதான். ஏதாவது ஒன்றில் போயிட்டு வன்மத்தை கக்க வேண்டியது, அவங்க திருப்பி இந்த பொண்ணு வந்து அதில் எதுவும் கவுண்டர்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த பொண்ணு ஸ்கேம் பண்ணுது, இந்த டெய்லர் அக்காங்கிற பொண்ணு ஸ்கேம் பண்ணுது அப்படின்னு சொன்னது. இப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்க வரைக்கும் இதுக்கு ரெண்டு தரப்பு இருக்குது. இவன் ஒன்று சொல்கிறான், எதிர்த்தரப்பில் இருக்கவங்க பதில் சொல்கிறாங்க. இந்த இர்ஃபான் அதற்கு பதில் சொல்லி, ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு கேட்ட உடனே அவனை பாடி ஷேம் பண்ணும் விதமாக கேமரா முன்னாடி எந்திரிச்சு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று தன்னுடைய பால்ஸை காட்டி, யூஆர் ஃபேக், யூ ஜஸ்ட் ஃபேக் பர்சன். ரொம்ப ஆணித்தனமாக ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஃபேக்கான விஷயத்தை பேசுகிறான்னா, அப்போ அவன் வந்து லைஃப்பில் எவ்வளோ ஃபேக்கான ஆளாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரே நிமிஷம் உனக்கு
ஒரே ஒரே நிமிஷம். தெரியுதா? இங்கதான், இங்க இங்கதான் வந்துட்டு பால்ஸ் இருக்கும். ஓகே, இங்கதான் தொங்கிக்கிட்டு இருக்கு. உன்னோட தொந்தி கீழே நீ இப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் அப்படி அப்படி டீப்பா கை விட்டு பாரு, இங்கதான் இருக்கும். சரியா? சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது மாதிரியான கவுண்டர்கள் வந்து கொண்டிருந்த வரைக்கும், இப்ப இது மாதிரி சாக்கடை பன்றிகள் வந்து சேத்துல நீயும் இறங்கணும்னு விரும்பும். ஆமா, அதுக்கும் அது பிடிக்கும். அது மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்த வரைக்கும் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நேற்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த டெய்லர் அக்கா உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணிச்சா இல்லையா, இவன் சொல்லக்கூடிய ஸ்கேம்னு இவன் சொல்லக்கூடிய புகார்கள்லாம் உண்மையா இல்லையான்னு ஏ டு டின்னு இன்னொரு யூடியூபர் பையன், அந்த பையன் விளக்கமா ஒரு வீடியோவை போட்டுட்டான். அது முன்னாடியே வந்து எடுத்து வச்சதான், நேற்றைக்கு தான் அது வெளிவந்திருக்குன்னு வைங்களேன். அதில் இந்த மாதிரியான டெய்லரிங் கற்றுக் கொடுப்பது, எஜுகேஷனை கற்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற ஒர்க்கிங் மாடலே இப்படி தான் நடக்கும், அவங்க தங்களுக்கான விலையை அவர்கள் தான் நிர்ணயிப்பார்கள், அது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, சட்டபூர்வமாக அவர்கள் செய்வது எதுவுமே தவறில்லை, அந்த பொண்ணுடைய பிஸ்னஸ் மாடலில் ஜிஎஸ்டி மோசடியெல்லாம் இருப்பதாக தெரியவில்லை, இருக்குன்னு இவன் சொல்கிற லாஜிக்கெல்லாம் எப்படியெல்லாம் பொய் அப்படின்னு இவனுடைய சல்லி வேலைகளை எதையுமே சொல்லாம அவன் சொன்ன லாஜிக்குகளை மட்டும் குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் அவனை எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தல. இப்ப இர்ஃபான் கூட இவனை கடைபிடித்திட்டு விட்டாப்லேன்னு வைங்களேன், இது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. இவனும் ஒரு மனிதன் தான், இவன் பார்ப்பதற்கு இந்த மாதிரி நடந்து கொண்டாலும் கூட இவனையும் வந்து உயிரியல் அடிப்படையில் மனிதனாக தான் வகைப்படுத்த வேண்டியிருக்கு, அதனால இவனை திருத்த தான் வேணும், சொன்னா புரிஞ்சுக்குவான், அதனால நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் அதை கொண்டு போயிட்டான். இப்ப இது என்னன்னா, இந்த ஏ டூடிங்கிற பையன் சாக்கடைக்கு வரல, அது இவனை வந்து பெரிய அளவில் ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த ஏ டூ டி போட்ட வீடியோவுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இவனுக்கு வந்து தாங்க முடியல. இர்ஃபானோடு சண்டை போட்ட போதோ, இந்த டெய்லர் அக்காவோடு சண்டை போட்ட போதோ, கமெண்ட்டுகளில் வந்து இவன் சொல்லுவதையும் பாதி பேர் ஆமோதிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இது மாதிரியான ஒரு இருதரப்புலேருந்தும் வரக்கூடிய கமெண்ட்டுகள் இவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் ஏ டூ டி விவகாரத்தில் கரெக்டாக அடிச்சு விட்டாயா, இவனை முழுமையாக அம்பலப்படுத்தி விட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள் மொத்தமாக வரவும், பிரியாணி மேனை பிரியாணி கடையிலேயே வைத்து பொழந்து விடும் விதமாக அவனுடைய கமெண்ட் பாக்ஸிலேயே உன்னை உன் ஏரியாலேயே வந்து மிதிக்கிறேங்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டான் அப்படிங்கிறது இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே இவன் ஒரு வீடியோவை போட்டு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாம, நான் கருப்பு தான், எனக்கு லைக்ஸ் வருவது கஷ்டம்தான்ங்கிற மாதிரி ஒரு மணி நேரம் பேசிட்டு சூசைடு ஜன்னலுக்கு தொங்க விடுவாங்கல்ல ஸ்கிரீன் கிளாத், அது மாதிரி எதையோ விட்டு உத்தரத்துல கட்டி விட்டு, இன்னும் இதை நான் ஏன் எண்டுன்னு சொல்றேன்னா இதுதான் எண்டு, இதோட முடிய போகுது. இன்னி இப்போன்னு சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், என் சாவுக்கு ஜேசன் தான் காரணம். என்ன ப்ரோ சாவுக்கு ஜேசன் தான் காரணம் சும்மா நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தேர் இஸ் அ ரீசன் வை திஸ் இஸ் கால்ட் தி எண்டு. நியாயத்துக்கு இந்த எபிசோட் ஒளிபரப்பாயிட்டு இருக்கும்போது அவன் ரிமாண்ட் ஆயிருக்கணும். ஆமா, லட்சக்கணக்கான ஆட்கள் பார்க்க, என்ன குழந்தைகள் பார்க்கக்கூடிய வீடியோல இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா, இது ஆரம்பத்திலே சொல்றேங்க, இந்த தண்ணி தொட்டியில எதையாவது கலந்து விடுவதுங்கிற செய்தி திரும்ப திரும்ப வருவதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பைத்தியக்காரனுக்கு நாம ஏன் அதை செய்யக்கூடாது, நம்ம கொண்டு போய் போட்டுவிடக்கூடாது அப்படின்னு தோணுது. தோணும். ஒருத்தன் வந்து ஆந்திராலேயோ இங்கேயோ ஹைதராபாத்லயோ குஜராத்லயோ வண்டியை நிறுத்திட்டு எட்டி குதிச்சுட்டான்னா, மறுநாள் கிண்டி கத்திப்பாறை மேல இருந்து ஒருத்தன் எட்டி குதிக்கிறான். அப்போ எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எப்படி தற்கொலை செய்வது அப்படிங்கிற ஐடியாவை செய்தியில பார்த்தா, ஓ இப்படி கூட சாவலாமா நாமளும் போய் ட்ரை பண்ண என்னன்னு நினைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போது இது மாதிரியான ஒரு யூடியூப் பஞ்சாயத்துக்கு எனக்கு யார் லைக்ஸ் வருவது கஷ்டம்தான், இவன் பைத்தியன் தான், இவன் லோ ஐக்யூ லூ தான், ஆனால் இவன் சூசைடு பண்ணுற அளவுக்கான கிடைக்கக்கூடிய பிரபல்யம் இருக்கு பாத்தீங்களா, அத அந்த அம்மாவை பெருமையா நினைக்க வைக்கிறான். அதனால நம்ம பையன் இதுல வந்து பெரிய ஆளாயிருவான், திருடனா இருந்தாலும் ஊர்லயே பெரிய திருடனாங்க என் புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த அம்மாவுக்கு கொண்டு வர்றான். அப்போ இவங்க வந்து வெளியில இருந்து கதவை தட்டி எதா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய தற்கொலை முடிவை கைவிடுவது போல அந்த டிராமாவை முடிக்கிறான். என்ன தர என்ன என்ன லைவ் பேசிட்டு இருக்கேம்மா, இருங்க இருங்க.
அப்போ இதை பார்ப்பவர்களுக்கு சோசியல் மீடியா யூடியூப் பஞ்சாயத்துக்கு ஒரு நான் லைவில் சூசைடு பண்ண போகிறான்னா இந்த மாதிரி இவன் நடிப்புக்கு பண்ணுறானோ நிஜமாக பண்ணுறானோ. ஆனால் இவன் இப்போ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணின சல்லித்தனங்கள்லாம் ரொம்ப நார்மல், பல்வேறு ஆட்கள் செய்யக்கூடிய வேலை தான், இது வந்து காரி துப்பிட்டு கடந்து போகிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த சூசைடு மேட்டருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படி விட்டுட்டு போக முடியாது முடியாது. இல்லை இதில் அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி மனநல காப்பகத்தில் அரசு மனநல காப்பகத்தில் வச்சு உன்னை ட்ரீட் பண்ண வேண்டிய ரொம்ப மிக முக்கியமான கட்டி வைத்து வளர்க்க வேண்டிய முதல் முறை இல்லை. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது நான் வந்து இதே மாதிரி தான் பண்ணேன். ஒரு சூசைட் லெட்டர் எழுதி நான் கொடுத்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி கல்லூரியில் வந்து எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, வீட்டில் பிரச்சனை தாங்க முடியலங்கிறனால படிக்க போனேன், அப்போ என்னுடைய சாவுக்கு வந்து யாரெல்லாம் காரணம்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர்கள் பேர்லாம் எழுதி வச்சுட்டு அதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு போனேன்னு சொல்லி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, நான் வந்துட்டு எனக்கு வேறு வழி தெரியாமல் என் காலேஜ் பின்னாடி வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்கும். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஆல்வின் ஒருத்தன் தான், அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பேப்பரில் இந்த வேறு என் சாவுக்கு இந்த ப்ரொஃபஸர் தான் காரணம், என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால் இந்த காலேஜில் இருக்கவே முடியலை அப்படின்னு ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் இது எழுதி நான் என்ன பண்ண அவங்க கொடுத்துட்டேன். இது மாதிரியான முயற்சிகளை செய்பவர்கள் தொடர்ந்து இது மாதிரி செய்யக்கூடிய ஆட்களுடைய பின்னடைக்கக்கூடிய இது என்னென்னா, இவர்கள் என்றாவது ஒரு நாள் அது மாதிரி செய்து கொள்வார்கள்ங்கிறது வந்து ஜெயறதும் போக குரங்கு தான் கெட்டதும் இல்லாம வனத்தையும் ஜெயத்துக்கு எடுக்கும் அந்த வேலையில் இவன் ஈடுபடுறான். அப்போ இவன் இவனை மாதிரி ஒரு சங்கி லோ ஐக்யூ பைத்தியத்துடைய செயல்பாடுகள் நாம் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒர்த்து கிடையாதுனாலும் இவன் இப்போது கட்டி வைத்து பராமரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். அதுதான் இவன் இவனை மாதிரி ஆளு கைது பண்றீங்களோ இல்லையோ கொண்டு போய் அசைலத்தில் அடைங்க அடைங்க. இவனுக்கு தேவை அரசாங்கத்துடைய அன்பும் அரவணைப்பும், இவனை கிண்டல் பண்றதோ திட்டுறதோ செய்யாதீங்க. நிலைகள் செவத்தை பார்த்து பேசிட்டு இருப்பார்ல, அது மாதிரி அங்க போய் வீலாக் பண்ணிட்டு இப்போ லைவ்ல எல்லாம் சூசைட்லாம் பண்ணா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிற டேங்க்கு மனநிலைக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போட்டு அந்த வரட்டாமே டொருங்கிறோம்ல, அந்த வார்த்தையை வந்து ஒருத்தன் வந்து கடைசியாக எழுதி வச்சுட்டு அந்த வார்த்தையை அந்த வார்த்தை எப்படி ஃபேமஸ் ஆச்சு, ஒரு பையன் வந்து அதை வந்து வரட்டாமே டொருன்னு கடைசியில் ஸ்டேட்டஸில் வச்சுட்டு மேப்படி வேலையை பார்த்துட்டான், அந்த வார்த்தை அதனால தானே ஃபேமஸ் ஆனது. அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கடைசியாக அங்கே சொன்ன வார்த்தை இதுதான் இருந்திருக்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இது மாதிரியான சூழ் உலகமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு இவன் வந்து இது போட்டு காட்டுறது துப்பட்டாவை எப்படி மாட்டி காட்டுறதுன்னு சொன்னானா தெரியாதவனுக்கும் தெரிகிற மாதிரிலாம் இருக்குது, இந்த நாயை என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. இதில் இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தா நான் சிங்கிள் மதர்ஸ் சைல்டு அப்படி இப்படின்னு ஒரு ஓலா, அந்த பக்கம் ஒரு ஓலா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எனக்கு வந்து என்னை யாரும் வந்து பொருட்படுத்துறது இல்லைன்னு இப்படி ஒரு ஓலா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊரே சந்தோஷமாக இருக்கேன் சம்மொழி பூங்காரன்னு அப்படி ஒரு ஓலா. பிரச்சனைக்குரிய நபர் தான், அதான் இவன் நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ மெட்ராஸில் ஒரு டைலாக் வரும், இதுக்காகலாம் நீ போய் பண்ணுனா உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க, காரி தான் துப்புவாங்க. அது மாதிரி இதுக்கெல்லாம் நீ போய் இதை பண்ணிட்டீன்னா யாரும் உனக்கு அட்டென்ஷன்லாம் கிடைக்காது, சிரிச்சு விடுவாங்க. இது வந்து நாம் பண்ணுறது ஒரு பைத்தியகாரத்தனம்னே புரியாத லெவலில் இருக்கான். இவனுக்கு என்னென்னா தனக்கு கிடைக்கக்கூடிய கமெண்ட்டுகளை வைத்து தான் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுடைய புத்திசாலிகளுடைய க்ரீம் லெவலில் இருக்கும், மற்றவனுக்கெல்லாம் அறிவு கம்மியாக இருக்குது, நாம் ஒரு பெரிய நம்ம தான் புழுத்தி நமக்கு தான் வளர்த்தின்னு அவன் அவனுக்குள்ளேயே இல்லை. அது ஒரு 15-16 வயசில் நெஞ்ச நிமித்து பயிலு நடக்கிற பையன், அது எப்போ வரைக்கும்னா அந்த போலீஸில் லத்தியில் மொதல் அடி வாங்குற வரைக்கும். அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அக்கௌண்ட்டை தூக்குனாங்களா இல்லை ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் கை கட்டி போய் நின்று பதில் சொல்லக்கூடிய 41 இயர் சம்மனுக்கு போய் கொஸ்டினுக்கு நீ வந்து ஒரு 250 கேள்வி கேட்டு உட்காந்து பதில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உனக்கு அறிவு வந்துடும். இவனுடைய இந்த தற்கொலை விவகாரங்களே ஒரு ட்ராமா தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவனை மாதிரியான ஒரு பெர்வர்ட்டிடம் அவனுடைய குடும்பத்தினர் எங்கள் அம்மா நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். இவன் எப்போ வேணாலும் ஒரு பெரிய கேஸில் உங்களை இழுத்து விடுவதற்கு இல்லை. இன்னும் இதை பண்ணுறவன் தற்கொலை பண்ணி லைவில் காமிக்கிறீங்க, கொலை பண்ணி நாளைக்கு லைவில் காமிக்கிறேங்க, அடுத்த லெவலுக்கு போவானா போக மாட்டானா? அவனால் தாங்கிக்க முடியல, எதிர்கருத்து நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களே, நீ என்ன பெரிய புளுத்தியா, அது அவனுக்கு புரிவதற்கு சமூகம் சரிப்பட்டு வராது. அதான் அதுக்கான இடத்துல கொண்டே அவனை வச்சு பராமரிப்பது தான் இதுக்கான ஒரே வழி. இந்த லட்சணத்தில் இந்த கேஸையும் கொண்டு வந்து திமுக அழுத்தம் கொடுத்துருச்சு, திமுக ஐடிவிங்க வந்து இவனை படாப்படுத்திட்டாங்க. இதில் பல இதில் கொடுமைன்னா பல பேத்துக்கு யாருன்னே தெரியல, யாரா நீ, இந்த முகரையும் முழுசாக கூட நான் பார்த்தது இல்லையேங்கிற மாதிரி தான் இருக்கு. டிஎம்கே ஐடிவிங் கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணணும்னா எடப்பாடியே திடல் முட்டியாட்ட ஜம்முனு இன்னைக்கு ஹை காலர் சட்டெலாம் போட்டிருக்காரு, அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க காலர் நல்லா ஹைட்டாக வச்சு போட்டிங்கன்னா
அவர் சிஎம் அப்படிதான் போட்டிருக்காரு. ஒருவேளை அது பார்த்து கூட உங்களுக்கு ஓட்டு ஜாஸ்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு பாருங்க, எங்கேயோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, பிரஸ் மீட்டு, காலர் காது வரைக்கும் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணி பாப்போமே, ஏன்டா உயிரை வாங்குறதுதான் சொல்றேன். இதுல இந்த ஏட்டி விடுவீங்க, இந்த ஏட்டி விடுவியா அப்படி ஒன்று ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவனுக்கு அலியன் பார்வை இருக்கு அந்த பையனுக்கு. அவன் பார்த்தா அவன் தனி கேங்க, இப்படி ஒரு பேர் இருக்கிறதே வந்து இல்லை. இந்த அலியன் காரங்கிட்ட அடி வாங்கிட்டோம், பெரிய கம்பு வச்சிருக்கவன்ட்ட அடி வாங்கிட்டோங்கிறது தான் இவனுடைய இந்த ஒப்பாரிக்கெல்லாம் காரணம். நம்மளாம் அடிச்சிருந்தோம்னா சரி, நம்மளை விட சின்ன சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைன்னு விட்டு போயிடுவான். அது 5 மில்லியன் 10 மில்லியனோட வந்து அடிக்கிறானுங்கன்னு ஏன் வந்து இப்படி ஒரு தேர்தலுக்கு முன்பு இருந்தே ஒரு விஷயம் ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை அதானி வாங்குவதற்கான வேலைகளில் இருக்கிறார், மிரட்டி வாங்குவதற்கான அழுத்தங்கள், பல்வேறு சிமெண்ட்களை வாங்கிட்டு இருக்காங்க. போன வருஷமே 3 முக்கியமான சிமெண்ட்களை வாங்கிட்டாரு. அதுல வந்து அடுத்ததாக அவர் கண்ணு வச்சிருக்கிறது வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் மேல வந்து கண்ணு வச்சிருக்காங்க, வாங்கிட்டாங்க. இது தகவலாக ஓடிட்டு இருந்துச்சு. இதற்கு வந்து பின்னணியில என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அல்ட்ராடெக் பிர்லா குழுமத்துடைய அல்ட்ராடெக் தான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் பிளேயர் சிமெண்ட் மேனுபேக்சரிங் யூனிட்ல. இதை விட பெரிய நிறுவனமாக அதானியை வளர்க்க வேண்டும், சிமெண்ட் கட்டுமான தொழிலும் அவர்கள் மோனோபோலியாக ஆக வேண்டும் என்பது அதானியுடைய பணியாட்களாக ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்கல்ல அவர்களுடைய நோக்கம், ஆசை நோக்கம். இவங்க ரெண்டு பேரும் வந்து இது A1 இப்ப அதானி, A2 வந்து அம்பானி. A2 உடைய மனைவி வந்து ஒலிம்பிக் இந்தியாவில் எப்படி நடத்துறது, கூடிய சீக்கிரம் நடத்தணும்னு நேத்தா முந்தானாலோ பேசி வச்சிருக்காங்க. அவங்க ஒலிம்பிக் கமிட்டியில உறுப்பினராக இருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இப்ப சோத்துக்கு சிங்கி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இது மாதிரியான ஆசாமிகள் ஒலிம்பிக்கை நடத்துவோம், ஆசிய கோப்பை ஆசிய விளையாட்டை நடத்துவோம், இதெல்லாம் கிளம்பி அந்த நாட்டையே திவாலாக்குன இதெல்லாம் வந்து பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக்ஸ்லயே பார்த்தோம். அதையெல்லாம் நடத்துற அளவுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட், 60,000 குடிசைகள் அதாவது ஸ்லம் ஏரியாவில் 60,000 வீடுகளை காலி பண்ணாங்க. அந்த திரும்ப வந்து இந்த 60,000 பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வீடுகள் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க 60,000 குடும்பங்களும். அது A2 உடைய வேலை. A1 உடைய வேலை வந்து இந்த மாதிரி சிமெண்ட் இதுலேயும் மோனோபோலி ஆகணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம். 2022 அம்புஜா சிமெண்ட்ஸை முழுமையாக வாங்கினாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸை வாங்கி அது அதானி குடும்பத்துடைய ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பென்னா சிமெண்ட்ஸ். இந்த தேர்தல் சமயத்தில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கம்பெனிகள் என்னென்னு பார்த்து ஒவ்வொன்றாக அவர்கள் வந்து குறிப்பாக ஆந்திராவில் மையமாக செயல்படக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை ஒவ்வொன்று சின்னது பெருசுன்னு இல்லைங்க, இந்தியாவில் செயல்படக்கூடிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களை முழுமையாக பிர்லாவை தவிர்த்து அல்ட்ராடெக் நம்பர் 1 என்றால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தனையும் இது பண்ணி 2வது இடத்துக்கு அவர்கள் வந்துட்டாங்க. அவர்களுடைய தின்று செரிக்க வேண்டிய வரிசையில் இருந்த முக்கியமான நிறுவனம் தான் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸுக்கு கீழே தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸு அணியும் இருக்கிறது. இப்போ இது மாதிரி பல லாபங்கள் அதில் உண்டு. அப்போ இது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதானிக்கு சென்னை டீம், தமிழ்நாடு ஐபிஎல் இதில் வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லான டீமான சென்னை சிஎஸ்கே இவரிடமும் A1 அதானியிடமும் மும்பை இந்தியன்ஸ் A2 அம்பானியிடமும் இருக்குங்கிறதா இதோட செய்தி. இது நடந்திருக்கிறது. இந்தியா சிமெண்ட்ஸை பிடுங்க போகிறார்கள்ங்கிற தகவல் வந்து தொழில்துறை வட்டாரத்தில் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது அது அல்ட்ராடெக்குக்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய பாஜக அதானி இவர்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பேசுவதாக அறியப்படக்கூடிய பல ஊடக ஆசாமிகளே கூட தமிழ்நாட்டில் உள்ள சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வட இந்திய முதலாளிகள் வாங்கிவிட்டார்கள், இனி தென்னிந்தியாவில் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தான் கோலோச்ச போகிறது. ஆமாம், 3 தான் இருக்குது, ராம்கோ, செட்டிநாடு, இந்தியா சிமெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இது வந்து 3 சிமெண்ட் தான். அதில் மிக முக்கியமானது இந்தியா சிமெண்ட்ஸு, அதை வாங்கிட்டாங்கும்போது ஒரு பெரிய ஒரு இது தானே. அதை சொல்கிறாங்கல்ல, அப்போ அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. வட இந்தியர்கள் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லுவதன் மூலமாக அதானி கடந்த 4 வருடங்களாக 2022 அம்புஜா சிமெண்ட்ஸை கைப்பற்றியதிலிருந்து இந்த திட்டத்தில் ஈடுபட்டு வர்றதை ஒரு மாதிரி ஊற்றி மூடி மறைக்கிறது.
அவர் என்ன இந்த கம்பெனியை நடத்த முடியாமலா கொண்டு போய் இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாகம் அல்ட்ராடெக் கிட்ட விற்குது? நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருந்தாங்க கடந்த வாரம் வரைக்கும் பங்கு வர்த்தகத்திலையும் இந்தியா சிமெண்ட்ஸுடைய நிலைமை வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியானால் அவர்கள் எதற்காக அல்ட்ராடெக் கிட்ட விற்கிறாங்க? நீ இப்படி மிரட்டி வாங்கி நீ வச்சுக்கிறத விட, நீ அடிமாட்டு விலைக்கு வாங்கி இதை அளிப்பதை விட, நான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழிலை பலகாலமாக செய்து இருக்கக்கூடிய அவங்கிட்ட நான் வித்தர்றேன். அல்ட்ராடெக் கிட்ட நீ மோத முடியாத ஆளு, அந்த துறையில அவன் உன்னை விட டாப் பிளேயர், அவங்கிட்ட நான் விற்கிறேங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இதை அரசியல் ரீதியா எப்படி பார்க்கணும்? இவங்க வட இந்தியர்கள் வந்து வாங்கிட்டாங்கன்னு அதானியும் பிர்லாவையும் ஒன்னா வச்சு அதானி மிகப்பெரிய குற்றத்தை ஈடாக்கி இருக்கான், அதை மறைச்சிட்டு அதுல ஒண்ணு நமக்கு பெரிய பெருமை எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, அதை தமிழ்நாட்டுடைய ப்ரைடா பார்க்க கூடாது. இங்கு செயல்பட்டு வந்த ஒரு நிறுவனத்தை அதானி நாரண் 3-4 வருடங்களாக கண் வைத்து அதை பாஜகவுடைய அழுத்தத்தை வைத்து புடுங்குவதற்கான வழிபாத்துட்டு இருக்காப்புல, அந்த நேரத்தில் அது அல்ட்ராடெக்கு விற்கப்படுகிறது என்றால் இந்த அரசியலை பேசாமல் அதானியை இந்த விவகாரத்திலிருந்து காப்பாற்றும் விதமாக பல்வேறு குரல்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்குது. இருக்கு, அதை தான் முக்கியமாக பார்க்கணும். சிமெண்ட் முழுவதுமாக வட இந்திய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுகள் போகுதுன்னா, தென்னிந்திய நிறுவனமான இந்திய சிமெண்ட்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் வீடு கட்டுறவங்களுக்கு என்ன லாபம்? அது கிடையாது. நடந்திருப்பது ஒரு மிரட்டல், மிரட்டலின் மூலமாக உங்ககிட்ட பலியாகாமல் நான் நம்பர் ஒன் கிட்ட போய் விழுந்துடுறேன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸில் அதானி என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதானிக்கு பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத அரசியலே தவிர, அதை அப்படியே விட்டுட்டு யாருக்கும் நோகாமல் யாரு பேரும் கெடாமல் லாவகமா வந்து இது வட இந்தியர்கள் வந்து தென்னிந்திய கம்பெனியில வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறது இருக்குல்ல, அது ஒரு விஷமத்தனமான அரசியல். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அதானியை A1 என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அதானியும் அம்பானியும் சொல்லி விமர்சிக்கும் போதெல்லாம் கடந்த ஆண்டும் சொன்னார் அம்பானி பேரையும் அதானி பேரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது A1 A2 இந்த ஆண்டும் இந்த பட்ஜெட்டில் கடைசி நாள் இன்னைக்கு விவாதம், அதான் எதிர்கட்சித் தலைவர் பேச வேண்டிய நாள், இன்னைக்கு A1 A2. எனக்கு என்னவோ ஓம் பிரகாஷ் பிர்லா ஸ்லீப்பர் செல்லோன்னு டவுட் வருது. அது எப்படி கிட்டத்தட்ட இந்த சண்டியர் படத்துக்கு பேர் மாற்ற சொல்லி பஞ்சாயத்து ஆச்சு. அப்போது கமலஹாசன் மொட்டை தலையோட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுப்பேன், அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய அதே பாடி லாங்குவேஜ் அண்டு சர்க்காசத்தோடு இன்றைக்கு நீங்கள் அதானி அம்பானி பேரை சொல்லக்கூடாது, அதாவது ஹவுஸில் உறுப்பினராக இல்லாதவர்கள் பெயரை சொல்லாதீர்கள்னு ஓம் பிரகாஷ் பிர்லா சொல்லவும், அப்படியா சாமி ரொம்ப சாரிங்க அப்படி தாண்டா சொல்லுவேங்கிற மாதிரி அம்பானி அதானின்னு தானே சொல்லக்கூடாது, நான் வேணா பாம்புக்கு இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாங்கிற மாதிரி இனிமேல் A1 A2 சொல்றேன். அது எவ்வளவு பொருத்தமா அவங்க பேரோடவும் தொடர்பு கட்டு, அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன வரக்கூடிய பேரும் எதிர்கால பேரோடையும் சேர்ந்து A1 A2 அப்படின்னு இதை திரும்ப திரும்ப சொல்லணும். அதானி ஒரு அம்பானி மாநில சதஸ்ய ஜோ சதன் கா சதஸ்ய நீ உஸ்கே பாரே மே டிப்பணி நா கரே. मंत्री जी को अदानी जी और अंबा सॉरी A1 and A2 की रक्षा करनी है, मैं समझता हूँ, नो प्रॉब्लम. மோடியை கிண்டல் பண்ணா கூட மூடிட்டு கொண்டிருக்கானுங்க சங்கிக்கு எதிரில். அம்பானியும் அதானியும் ராகுல் காந்தி இழுக்குந்தோறும் இங்க வந்து அடியில நெருப்பு வச்ச மாதிரி கதற தொடங்குகிறார். இந்த வேலையை வந்து ராகுல் காந்தி போன டேர்ம்லயே ஆரம்பித்திருக்கணும். அதாவது எதிர்கட்சி மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதில் அவர் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான், அவர்களால் சமாளிக்கவே முடியல. இதற்கான வாய்ப்பு கடந்த தேர்தலிலேயே அவங்களுக்கு காங்கிரஸுக்கு கிடைச்சது. கண்ணாடி போடுறேங்கிறாங்க, நடுவில் கண்ணாடி சோறு போட்டுக்கிறேங்கிறாங்க, துப்புறது தானே முக்காவாசி, கண்ணாடி தடுத்துருங்கிற ஐடியாவில் அதை பண்ணுவாங்க. இதை போனதாட்டியே பண்ணியிருக்கணும். இவனுங்க இவ்வளவு பயந்து பேண்ட்லேயே உச்சா போவானுங்கன்னு தெரிந்திருந்தால் அவர் அப்போதே இந்த வேலையை செய்திருக்கலாம். இனி ஒவ்வொரு நாளும் 99 ஒரு 150 170 வந்திருக்கும் இந்த அடியா அப்பே அடிச்சிருந்தா. அல்வாக்கின்ற இடத்துல கூட நீ ஓபிசி, இந்த பட்ஜெட்டில் அல்வாக்கின்றது ஒண்ணுதான் நடந்திருக்கு, அந்த அல்வாக்கின்றதுல கூட ஓபிசியும் SC ST நிக்கலங்க, பக்கத்துல பூராமே வந்து முற்பட்ட சமூகமா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஜோக்கு சொன்ன மாதிரி இந்த அம்மா கண்ணை பொத்திட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிக்குது. போட்டோ எடுத்து காட்டுறது
அது ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சிட்டாரு. இவர் எப்பெல்லாம் ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து காட்டினாலும் கரெக்டா ராகுல் காந்தி பேசி கொண்டிருப்பார், ராகுல் காந்தி முகத்தை காட்டாம பிர்லாவை காட்டுவாங்க. அவர் அதையும் பிடிச்சிட்டாரு. இப்ப நான் இந்த போட்டோவை காட்டுறேன், ஆனா உங்க மூஞ்சி தான் காட்டுவாங்க, வேணாம் பாருங்களேன். டிவி நேரம் ஆஃப் பண்ணிருப்பாங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணல, அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. டிவி இருக்குங்க ஐயா, அதுல நீங்க தான் இருப்பீங்க, பேசிட்டு இருக்கிறது நானு, என்னை விட்டுட்டு உங்களை காட்டுவாங்கன்னு திரும்ப திரும்ப அவர் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சார். நான் என்னை சமாளிக்கவே முடியலங்கிற ரேஞ்சுக்கு பாஜக வந்து விட்டது அப்படிங்கறதா இது மூலமா தெரியுது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்.